ஊரடங்கு காலத்தில் முழு ஊதியம் வழங்காத தனியார் நிறுவனங்கள் மீது அடுத்த மாதம் வரை நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது ஊரடங்கு காலத்தில் தனியார் நிறுவனங்கள் முழு ஊதியத்தையும் ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவை எதிர்த்து தனியார் நிறுவனங்கள் மனு தாக்கல் செய்திருந்தன இதுகுறித்த வழக்கை விசாரித்த அசோக் பூஷன் எஸ் ஆர் கவுல் எம் ஆர் ஷா ஆகியோர் அடங்கிய அமர்வு ஊதிய பிரச்சினை குறித்து பேசி தீர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தியது பேச்சுவார்த்தை மூலம் முடிவு எட்டப்படாவிட்டால் தொழிலாளர் நலத்துறையோ அல்லது நீதிமன்றத்தையோ அணுகலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் இது தொடர்பாக தொழிலாளர் ஆணையத்திற்கு அறிக்கை அளிக்குமாறும் மாநில அரசுகளை நீதிபதிகள் கேட்டுக்கொண்டனர் மேலும் ஊரடங்கு காலத்தில் ஊழியர்களுக்கு முழு ஊதியம் வழங்க வேண்டும் என்ற உள்துறை அமைச்சகத்தின் அறிவிப்பு குறித்து நான்கு வார காலத்திற்குள் கூடுதல் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டனர் இதுகுறித்த வழக்கை அடுத்த மாதம் கடைசி வாரத்திற்கு ஒத்திவைப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர்